நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மயிலாடுதுறை அருகே 17 வயது இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக இருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே திருவாவடுதுறை கீழ திருவை சேர்ந்தவர்தான் கோபு, வயது 45. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தைகளை கூறி யாரும் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள் புகுந்து அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளார். மேலும் திருவாலங்காடு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ், வயது 28 என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அதே சிறுமியை திருமணத்திற்காக பெண் கேட்டுள்ளார். பெண் கொடுக்க சிறுமியின் பெற்றோர்கள் மறுத்துவிட்டனர். இவரும் சில மாதங்களுக்கு முன்பு சிறுமியின் பெற்றோர்கள் வீட்டில் இல்லாத சமயத்தில் உள்ளே புகுந்து அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இந்நிலையில்தான் அந்த சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கே அந்த சிறுமி 2 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து சிறுமியின் பெற்றோர்கள் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கோபு, வயது 45, ரமேஷ், வயது 28 ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர்.